எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைக்காலஜி யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 4ல பாத்தீங்கன்னா ஊக்கம் மற்றும் கற்றல் இந்த பகுதி தான் பார்த்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் அந்த ஊக்கம் பகுதி சம்பந்தமான எல்லா உங்களுக்கு ஒன்பது கொடுத்துட்டேன். நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் கிளாஸ்ல வந்து நான் PDF டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த கற்றல் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இதுல இருந்து என்ன டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒன்பது எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கற்றல் அப்படின்னா என்ன, அடுத்து கற்றலுடைய கோட்பாடுகள், இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கற்றல் கோட்பாடுகள்ல என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டல் துலங்கல் கோட்பாடு, அறிவுப்புல கோட்பாடு, இந்த ரெண்டு கோட்பாடுகள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தூண்டல் துலங்கல் கோட்பாடுகளை மூணுதான் பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா தார்மைக்கின் இணைப்பு கோட்பாடு, இந்த தாண்டைன்றது ஒரு உளவியல் அறிஞர், இவர் வந்து தூண்டல் துலங்கல் கோட்பாடு பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்க போறோம். அடுத்து பாவ்லோவின் ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடு, பாவ்லோன்றது ஒரு உளவியல் அறிஞர், அவரும் இந்த தூண்டல் துலங்கல் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலைநிறுத்த கோட்பாடு, இந்த மூணு தான் பார்க்க போறோம். அடுத்து அறிவுப்புல கோட்பாடுகள்ல ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா முழுமை காட்சி கோட்பாடு தான் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து அறிவுப்புல கோட்பாடு தான் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து டார்வினின் கோட்பாடு என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கற்றல்னா என்ன, கற்றல் கோட்பாடுகள்னா என்ன, அடுத்து தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள் என்ன, அறிவுப்புல கோட்பாடுகள் என்ன, இந்த மூணு டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் அதோட பிரிவுகள்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப இதுல இருந்து எடுத்த கொஸ்டின் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே PDF லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்க, தென் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க, வீடியோ கிளாஸ் பார்க்குறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கேன், நீங்க எடுத்து பாத்துக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கற்றல் அப்படின்னா என்ன அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் மனப்படம் பண்ணுற எக்ஸாம் எழுதுறோம், அது மட்டுமே கற்றல் கிடையாது. கற்றல் என்னன்னா நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய அனுபவங்கள் வாயிலாக, நம்முடைய பயிற்சிகள் வாயிலாக நம்ம கற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கற்றல் சொல்லுவாங்க. கற்றல்ன்றது எது வேணாலும் இருக்கலாம், பட் என்னது நம்முடைய அனுபவங்கள் வாயிலாகவும் பயிற்சியின் வாயிலாகவும் கற்றுக்கிறது தான் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னா என்னன்னு கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்றல் நிகழும் தருணங்களை, அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் படிக்க சொல்கிறோம், எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி படிக்கிறாங்க, அதான் கற்றல் நிகழும் தருணங்களை இந்த உளவியல் அறிஞர்கள் வந்து அந்த தருணங்களை உற்று நோக்கி ஆராயறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறாங்க, எப்படி மனசில் நிலைநிறுத்துறாங்க அப்படின்றத உற்று நோக்குறாங்க. அவங்க வந்து கற்றல் சம்பந்தமாக நிறைய கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நம்ம கற்றல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை விஷயம் சொல்லிட்டேன், இப்போ டெஃபினிஷனோட நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாருங்க, கற்றல் என்பது பயிற்சி அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில், நான் சொல்லிட்டேன் பயிற்சி அனுபவங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவனிடம் ஏற்படக்கூடிய ஓரளவு நிலையான நடத்தை மாற்றத்தை குறிப்பதாகும் என்று உளவியல் அறிஞர்கள் கற்றலை வரையறுக்கின்றனர். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா அடுத்த பாருங்க, கற்றல் என்பது நமது அனுபவங்களிலிருந்து நாம் பெறும் படிப்பினை, அந்த அனுபவங்கள் நம்ம கத்துக்கிறது அல்லது விளை பயன்கள் ஆகும், இதுதான் கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, இந்த கற்றல் தொடர்பான கோட்பாடுகள் உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறா சொல்றேன். இவங்க வந்து இந்த கற்றல் சம்பந்த கோட்பாடுகள் ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விதமான விஷயத்தை வந்து அனலைஸ் பண்றதுக்காகத்தான் இந்த கோட்பாடுகள் அவங்க தயாரிச்சாங்க உளவியல் அறிஞர்கள். இந்த ஏழு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்துறீங்கன்னா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சவராயிரும். இந்த கற்றல் கோட்பாடுகள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏழு விஷயம், இந்த ஏழு காரணங்களுக்காக, இந்த ஏழு காரணங்களை மெயினா வச்சுதான் இந்த கற்றல் கோட்பாடுகள் எல்லாம் உளவியல் அறிஞர்கள் வெளியிட்டு இருக்காங்க. அந்த கோட்பாடுகள் என்ன அப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று மொத்தம் ஆறு கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, கற்றல் என்றால் என்ன அல்லது கற்றல் எவ்வாறு நிகழ்கிறது, இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாருங்க, கற்றலில் தனியார் வேற்றுமைக்கான காரணம் என்ன, ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறான், ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் நல்லா படிக்கல, அந்த வேறுபாட்டிற்கான காரணம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். மூணு பாருங்க, மரத்தல் ஏன் நிகழ்கிறது, படிச்சு நிறைய பேர் மறந்து சொல்றாங்க இந்த மரத்தல் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்து நாலு பாருங்க, கற்றலில் பரிசு தண்டனை இவற்றின் பங்கு என்ன, அவனை பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்துறதுக்கான என்ன விஷயம், இல்ல அவனை தண்டனை கொடுத்தா அவன் கத்துக்க நீ நல்லா கத்துக்கிறோனா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த கற்றலில் பரிசு தண்டனை இவற்றின் பங்கு என்ன. அடுத்து அஞ்சு பாருங்க, கற்றல் மாற்றம் எவ்விதம் ஏற்படுகிறது, கற்றல் எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்து ஆறு பாருங்க, கற்றலை ஊக்குவிப்பதற்கான வழிமுறைகள் யாவை, இந்த ஆறுக்கு அந்த ஆறு அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த கோட்பாடுகள் நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்ப நமக்கு ரெண்டு கோட்பாடுகள் மட்டும் பார்க்க போறோம், தூண்டல் துலங்கல் கோட்பாடு, அறிவுப்புல கோட்பாடு. தூண்டல் துலங்கல் கோட்பாடுனா என்ன சார் அப்படின்னு பாக்கினா, இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னா, இப்ப வந்து நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் வந்து
ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நமக்கு அந்த பொருள் தேவைப்படுது, அப்ப அந்த பொருளை நம்ம அடையணும், இது தூண்டல். அந்த பொருளை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய செயல்பாடு என்ன, அதுதான் தொடங்கு. புரியுதா? ஒரு பொருளை இது நமக்கு தேவைப்படுது, அதை நம்ம அடையணும், அது வந்து தூண்டல். அந்த அடையிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அதை துளங்கள். அதே மாதிரி கற்றல், இந்த இலக்கை அடையணும், அதை கற்றுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும், இதைத்தான் சொன்னேன், தூண்டல் துளங்கள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அவங்க புக்கில் ஒருத்தமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பல்வேறு தூண்டலுக்கான துளங்கல்கள், நடத்தையில் மாற்றம் ஏற்படுது, நம்ம ஒரு பொருள் அடையணும், ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், அதுக்காக மாற்றங்கள் அடையுது. அதான் மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை பல்வேறு தூண்டல்களுக்கான துளங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதன் மூலம் விளக்குகின்றன. இதான் தூண்டல் துளங்க கோட்பாடு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அறிவுப்புல கோட்பாடு. இந்த அறிவுப்புல கோட்பாடு இந்த தூண்டல் துளங்க மாதிரி தான், பட் என்னன்னா இதுல வந்து என்ன செய்யலாம், உளவியல் அறிஞர்கள் சூழ்நிலையை சேர்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு அந்த ஒரு எய்மா அச்சீவ் பண்ணணும், அதுக்கு சூழ்நிலையையும் அவனுடைய நடத்தையையும் மனிதன் எந்த அளவுக்கு உணர்ந்து அறிகிறான், அந்த சூழ்நிலையும் அந்த இலக்கு அடைகிறதுக்கான என்னென்ன செய்யணும், இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு மனிதன் எப்படி உணர்ந்து அறிகிறான் அப்படிங்கிறதுதான் அறிவுப்புல கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சொன்னா, மனித நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை அவனது சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களாலும், பார்த்தீங்களா, அவனை சுற்றி இருக்க சூழ்நிலை, சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களாலும் அவற்றை அவன் எவ்வாறு உணர்கிறான் என்பது மூலமும் விளக்குகின்றன. இதான் அறிவுப்புல கோட்பாடு. சரிங்களா? ஓகே, இந்த டாபிக் பார்க்கணும். நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் ரொம்ப முக்கியமானது, அதாவது இந்த டாபிக் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாவல் உணர்ச்சிக்க கண்டிப்பாக இதுல இருந்து ரெண்டு உண்மையோடு உங்களுக்கு உரிய வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.